வணக்கம் நண்பர்களே. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பற்றி முந்தின வீடியோவில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் முந்தின வீடியோவில் பேசணும். முந்தின வீடியோவில் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்தியன் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ அதான் பண்ணியிருக்கேன், இந்தியன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸில் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத இந்தியன்ஸுங்கிற கிளாஸில் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதுக்கு சரியான டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்தியன்ஸுங்கிற கிளாஸில் தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, மலையாளிஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேறு ஏதோ சாப்பிடுவாங்க, ஒரிசாக்காரங்க வேறு ஏதோ சாப்பிடுவாங்க, நார்த் ஈஸ்ட்டில் ஜம்மு காஷ்மீர்லலாம் வேறு வேறு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்போ இந்தியன்ஸுங்கிற கிளாஸால் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதுக்கு இந்த மெத்தடுக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. அதனால் அதை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக வச்சுக்கிட்டேன். செமிகோலன் போட்டு டெஃபினிஷன் கொடுக்காமல் செமிகோலன் போட்டு இங்கே அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மெத்தட் ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருந்தால் கூட கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட், அதனால் இந்த கிளாஸும் அப்ஸ்ட்ராக்டாக வச்சுக்கிட்டேன். ஆனால் அப்ளை ஓட்டர் ஐடிங்கிறது இந்தியா முழுக்க ஒரே ப்ரொசீஜர் தான். அப்போ அதுக்கு இந்தியன்ஸுங்கிற கிளாஸில் நம்மளால் டெஃபினிஷன் கொடுக்க முடியும். அப்ளை பேன் கார்டு அப்படிங்கிறதுக்கு இந்தியா முழுக்க ஒரே டெஃபினிஷன் தான். அப்போ அதுக்கு நம்மளால் டெஃபினிஷன் கொடுக்க முடியும். இதை வச்சுக்கிட்டோம். இப்போ இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், ஜெர்மன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஜெர்மன்ஸுங்கிற கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரீம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம். இந்த கிளாஸில் பாருங்கள், இப்போ இந்தியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்தியன் ஓபிஜே அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன்னா, இந்த இந்தியன் ஓபிஜே ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை வேறு ஒரு கிளாஸில் எதுக்காக க்ரியேட் பண்ணுவோம்? க்ரியேட் பண்ணி இந்த கிளாஸில் இருக்கிற நான் ப்ரைவேட் வேரியபிள், நான் ப்ரைவேட் மெத்தட்ஸ் எல்லாம், பப்ளிக் ப்ரொடெக்டட் டிஃபால்ட் மெத்தடெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு தானே முயற்சி எடுப்போம். அப்போது இந்த இடத்துல நம்மளை ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண விட்டால் நம்மளால் இந்த அப்ளை ஓட்டர் ஐடிங்கிற மெத்தடை கால் பண்ண முடியும். அப்ளை ஓட்டர் ஐடிங்கிற மெத்தடை கால் பண்ணால் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ, இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி அப்ளை பேன் கார்டுங்கிறத கொடுத்தா அது நடக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணோன்னா சிஸ்டமால் என்ன செய்ய முடியும்? என்னைய தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண விட்டுட்டிங்களே, அதனால் நான் இந்தியன்ஸுங்கிற கிளாஸில் நான் ப்ரைவேட் மெத்தடாக இருக்கிற ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் மெத்தடை கால் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கம்பைலரே கன்ஃபியூஸ் ஆகிரும் இந்த இடத்துல. அதனால தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கிற காரணத்தினால அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அதை இங்கிலீஷில் புக்கிலலாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டன்ஷியேஷன் அப்படிங்கிறது கிளாஸை இன்ஸ்டன்ஷியேட் பண்ணுறதுங்கிறது கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. இந்த வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு விஷயம் நம்ம இன்றைக்கி கற்றுருக்கோம். இன்னொன்று, அப்ஸ்ட்ராக்டுங்கிற வார்த்தையை மெத்தடுக்கு முன்னாடி போடுறீங்க, கிளாஸுக்கு முன்னாடி போடுறீங்க. இதே மாதிரி இங்கே ஒரு வேரியபிள் வச்சுக்கிடுறேன், இன்ட் நம்பர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிடுறேன், இதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்டுங்கிற வேரியபிள் இந்த கீவேர்டை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்படி வந்தால் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள், அப்ஸ்ட்ராக்டுங்கிறதே இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறதுக்கு தான். இங்கே இந்த வேரியபிள் எப்படி இன்கம்ப்ளீட்னு சொல்ல முடியும்? வேரியபிளை கரெக்டாக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் வேரியபிளுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. அப்ஸ்ட்ராக்டை மெத்தடுக்கு முன்னாடி மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த கேள்வியே எனக்கு வரல, எனக்கு வந்திருக்கிறது இன்னொரு ஒரு கேள்வி. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிடுறேன். அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தடையும் நான் எப்படிங்க யூஸ் பண்ணுறது? இங்கே வந்து அப்ளை ஓட்டர் ஐடின்னு ஒரு ஃபுல் ஃபீல்டு மெத்தட், நார்மல் மெத்தட் வச்சுருக்கீங்க. இங்கே அப்ளை பேன் கார்டுன்னு இன்னொரு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க. இந்த ரெண்டு மெத்தடையும் அப்போ நான், இது ரெண்டுமே இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ், ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்தால் கூட கிளாஸ் நேமை போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். இது ரெண்டுமே ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ். அப்போ இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் மெத்தடையும் நான் எப்படி இந்தியன்ஸுங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே இல்லாமல் கால் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருந்தால், உங்களுடைய கேள்வி ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இதை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.